ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்க சுமி பொக்கிஷம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரெட் அல்வா. உங்க வீட்டில் கிறிஸ்மஸ் நியூ இயருக்குலாம் கண்டிப்பா இந்த மாதிரி பிரெட் அல்வா செஞ்சு உங்க வீட்டில் எல்லாரையும் அசத்துங்க. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பிரெட் அல்வாக்கு ஸ்டவ் பற்ற வச்சு பேன் வச்சாச்சு. இப்போ நம்ம நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றினோடனே நம்ம முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி ஃப்ரை ஆயிடுச்சு, நம்ம இப்போ எடுத்துக்கலாம். பீஸ் பிரெட்டை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன், நம்ம அதை பொறிச்சு எடுத்துக்கலாம். நம்ம நெய்லயே வந்து பிரெட் நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த மாதிரி நம்ம எல்லா பிரெட்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். எல்லாத்தையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் ரெண்டு டபர் பாலை நம்ம தவால ஊற்றி கொதிக்க விடலாம். கொதி வந்த பிறகு நம்ம இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பிரெட் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். பால் கொதி வரட்டும், நம்ம பிரெட் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ கொதி வந்துருச்சு, நம்ம ஃப்ரை பண்ணியிருக்க பிரெட் எல்லாம் சேர்த்துடலாம். இந்த பால்லையே வேகட்டும். ஒரு கப் சுகர் எடுத்து வச்சிருக்கேன், நம்ம அதை சேர்த்துக்கலாம். நான் 5 பீஸ் பிரெட்டுக்கு 1 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். கைவிடாம கொஞ்சம் நல்லா கலந்து கொடுக்கணும். நல்லா சேர்ந்து ஒட்டாம நம்ம தவால வரும். நம்ம ஃப்ரை பண்ணோம்ல, அந்த நெய் எல்லாமே வெளியே பிரிஞ்சு வரும். அப்போ நம்ம சேர்ந்து வரும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த நெய் எல்லாமே சேர்ந்து ஒட்டாம நம்ம அல்வா பதத்துக்கு கரெக்டாக வரும். அதான் பதம். நம்ம அல்வா சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா, நம்ம வீட்டுல பிரெட் இருந்தா ஹாஃப் அன் அவர்ல நம்ம அல்வா செஞ்சு சாப்பிடலாம். குட்டீஸ்க்கு எல்லாம் கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். உங்க வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஃப்ரை பண்ண முந்திரியெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம பிரெட் அல்வாவில் எல்லா விட்ட நம்ம நெய் எல்லாமே வெளியே திரிஞ்சு வருது பார்த்தீங்களா. இப்போ நம்ம அல்வா ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் பிரியாணிலாம் செஞ்சால் கண்டிப்பாக இந்த மாதிரி பிரெட் அல்வா செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.